யோகா என்பது ஒரு பழங்கால கலையாகும். மேலும் ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருப்பதற்கான இயற்கையான வழியாகும். உலகில் பல்வேறு தொழில் துறைகள் இருந்தாலும் நம்மை மன நிறைவுபடுத்தும் வகையில் வேலை அமைவது மிகவும் குறைவுதான். நாள் முழுவதும் கணினி திரையின் முன் அமர்ந்து வேலை செய்வது போல் இல்லாமல் யோகா துறை என்பது தனிப்பட்ட வாழ்க்கையையும் வேலை நேரத்தையும் புத்துணர்ச்சியாக்குகிறது. யோகா தொழில் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் முன்னணி துறைகளில் ஒன்றாக மாறியதில் ஆச்சரியமில்லை. ஏனெனில் இந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு என்றும் பஞ்சம் என்பது இல்லை என யோகா மருத்துவர் இந்திரா தேவி கூறுகிறார். ஸோ ஒன்ஸ் இஃப் யூ ஃபினிஷ் யோகா கோர்ஸ், திஸ் 5.5 இயர்ஸ் கோர்ஸ், உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபியூச்சரே வந்து யோகா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மெடிசன் இல்லாமல் நம்ம உடம்பை வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்க முடியும்? அது யோகா அண்ட் நேச்சுரோபதியால் மட்டும்தான் முடியும். ஸோ யோகா வந்து ஃபியூச்சர் அப்படின்னும்போது யூ ஹாவ் மெனி அவுட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் செக்டர்ஸில் யில் பி கெட்டிங் கவர்மெண்ட் ஜாப்ஸு. ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஹெச்லேயும் சரி, ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லேயும் சரி, நிறைய யோகா முடிச்சு இந்த பிஎன்ஒய்ஸ் கோர்ஸ் முடிச்சு யோகா டாக்டர்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ நீங்கள் வந்து அலோபதி ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், மற்ற அதர் இந்தியன் மெடிசன் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ், யூ கேன் ஒர்க் ஆஸ் ஏ கன்சல்டன்ட். ஒரு யோகா நேச்சுரோபதி கன்சல்டண்ட்டாக போகலாம், ஒரு டயட்டிஷியனாக போகலாம், அண்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்காக போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அலோபதி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னன்சி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி கேர், மதர் அண்ட் மெட்டர்னிட்டி கேர் சென்டர்ஸில் வந்து கண்டிப்பாக யோகா டாக்டர்ஸ் இருப்பாங்க. உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள மக்கள் எடுக்கும் முயற்சியில் யோகா பயிற்றுவிப்பாளரும் முக்கிய பங்கு வகிக்கிறார். எனவே இவரின் சேவை இன்றைய உலகிற்கு மிகவும் தேவை என்பதில் நமக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை.